உங்களுக்கு ஒரு பிளேஸ் காட்டுறேன். பச்சை பசையும் வேற லெவல் இருக்குது. ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு ஜோடியாக இருக்குங்க. அங்கேயும் ஒரு பொருள் அங்கேயும் ஒரு ஜோடி இருக்கிறாங்க. என்ன இருக்கு காய்ஸ்? எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு யாரும் அப்போ சொன்னதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாமல் தென் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். யா, ஸோ இப்போ வந்து என்ன போகிறோம்னா ராம்தேவ் பேட்டாவில் இருக்கிற வியூ பாயிண்ட் போகிறோங்க மேலே. ஸோ போயிட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ஸோ கீழே வந்து நம்ம ஆஞ்சநேயர் வீடியோ ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, ஆஞ்சநேயர் சாமி அண்டு ராமேஸ்வரம் சிவன் டெம்பிள்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம வந்து கீழே போயிட்டு ஹாய் விடுவோம். பாய் யா யா. ஸோ இவங்களாம் வந்து அங்கே பார்த்தோம்ல பெல் அடித்தாங்கள, ஸோ அந்த கேங்க தான் அவங்க. யா யா, இப்போ வந்து அங்கே போயிட்டு பார்க்கலாங்க. ஸோ இந்த மாதிரி தான் போகணும். ஹேண்ட் ரெயிலாம் இருக்குது, ஹேண்ட் ரெயிலெலாம். ஸோ பிடிச்சி போகலாம். வாவ், செம்ம வியூ இருக்கும் போலங்க. இங்கேருந்து பார்க்கும்போதே இப்படி இருக்குன்னா நம்ம அங்கே போனோம் இப்படி இருக்கும். நம்ம எக்ஸ்ப்ளோரர் வந்து ஹேண்டில் மேலே ஏறி நின்றுருக்காப்புல, நின்று இயற்கை ரசிச்சிட்ருக்கிறாப்புல. எப்படி ஓ பாருங்களேன், வேறு லெவலில். ஸோ இந்த உச்சிக்கு போக முடிஞ்சால் செமையாக இருக்கும். பட் என்னென்னா அங்கே பார்த்து எதுவும் இல்லை போல். நம்ம இங்கே இருக்கிற ஜம்ப் இங்கே நான் ஜம்ப் பண்ணிடலாமா? இவனுக்கு பவர் இருக்குங்க, இங்கே இருந்தால் ஜம்ப் பண்ணிடுறோம். ஆமாம், நான் வந்து வாலி இங்கே நான் ஜம்ப் பண்ணி போகிறேன் நானும். யா, கொஞ்சம் தூரம் வந்த பிறகு இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குதுங்க. பட் உச்சி வெயில், ஏர்லி மார்னிங் வந்து அலோடு கிடையாது. ஸோ வந்து நம்ம வந்து 9 to 5:30 இங்கே அலோடு. ஸோ அந்த டைமில் வந்து பார்க்க முடியும். பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குங்களா. வா, ஞாபகம் இருக்குங்களா? நம்ம இங்கேருந்து தான் வந்து நம்ம வந்து ஆஞ்சநேயர் இதுக்கு போனோம். போனவட்டே பார்த்துருப்பீங்க நீங்கள். பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கிறேன், அந்த டிஸ்கிரிப்ஷன் போய்ட்டு அந்த வீடியோ பாருங்கள். யா, வா, அங்கே ஒரு டேம் மாதிரி இருக்குதுங்க. உங்களுக்கு தெரியாதான் தெரியல, வாட்டர் இங்கே இருக்குதுங்களா? இல்லை போகலாங்க, மேலே போகலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் போகிறங்க, மேலே அப்படியே போயிட்டே இருக்கிறோம். வா, அங்கங்கே வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குதுங்க. ஒரு சின்ன ஃபாரஸ்ட் பாத்தில் வந்துட்டோங்க. பார்த்துட்டு இப்போ வந்துட்டு இன்னொரு வியூ பாயிண்ட் வந்துருக்குறோம். யா வா, யூ ஷுட் சீ திஸ் பிளேஸ். வாட் அ பியூட்டிஃபுல் சீன் இஸ் திஸ், யூ ஜஸ்ட் சீ. செம்ம வியூ இல்லைங்க, சான்ஸே இல்லை. இந்த பிளேஸுக்கு நீங்கள் வந்து விண்டர் சீசனில் வந்தே வச்சுக்கோங்களேன், அதுவும் மழை பெய்யாத டைம் வந்தே வச்சுக்கோங்களேன். அதாவது மழை பெய்யாத டைமாக இருக்கணும், விண்டர் சீசனாக இருக்கணும். அந்த டைமில் வந்துச்சுங்களேன், வேறு லெவல் கிளைமேட் இருக்குங்க. ஏன்னா எதுக்கு நான் மழை காலத்தில் வரக்கூட சொல்கிறேன்னா, அங்கே ஃபுல்லாக ஸ்லிப்பரியாக இருக்கும். ஸோ ப்ராப்பரான மீன் நம்ம வந்து என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து விண்டரில் மழை பெய்யாத டைமுக்கு வந்தீங்கன்னா அந்த கிளைமேட் வந்து வேறு லெவலில் இருக்கும். இன்கேஸ் இவங்க வந்து ஏர்லி மார்னிங் வந்து அலோவ் பண்ணாங்கன்னா பக்காவாக இருக்கும். பட்டு யூடியூப் யா, ஸோ அந்த டைமில் வரணுங்க. ஸோ முடிஞ்சால் நீங்கள் வந்து விண்டர் சீசனில் வந்து பிளான் பண்ணுங்க, பிளான் பண்ணால் சூப்பராக இருக்கும். யா, ஃபுல்லாக மறந்தாங்க. இனிமேல் தான் நம்மளோட ஸ்கில் வந்து ஸ்டெச் பண்ணுற மாதிரி இருக்குது. பாதை ஃபுல்லாக ஸ்டீப்பாக இருக்கும் போல். இனிமேல் போக போக மேபி ஒரு ஃபன் இருக்கான்னு தெரியல, வாங்க பார்க்கலாம்.
இங்க பாருங்களே அந்த பாறையில வந்து ஹனுமான் வந்து செதுக்கி இருக்காங்க. யா ஓ மை காட், நம்ம இந்த ஹேண்ட் ரெயில புடிச்சு தான் மேல அப்படியே ஏறணும். பாருங்களே தெரியுதுங்களா, ஓ மை காட், இட் வில் பீ எ பிரீத் டேக்கிங். ஹடப்பன் ஃபுட் ஹோல்ட் இட், வெயிட் ஐ வில் கோ. ஓ அப்பா சேரப்பா. வாவ் ஓ மை காட், இதில் தாங்க அப்போ ஏறணும். வாவ் ஸோ பைசானு வந்தீங்கன்னா கொஞ்சம் மேலே ஏறுறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா ஃபுல்லாக ஸ்டீப்பாக இருக்குதா. வாபஸ் பர்த்தான கஷ்ட ஆகத்த இல்ல பட் வரும்போது கொஞ்சம் பார்த்து வரணும், ஸ்லிப் ஆயிரும். விண்டு சீசன்லாம் இங்கே வரக்கூடாதுங்க, ஏன்னா காற்று ரொம்ப பலமாக இருக்கும், விட மாட்டான் போ. ஹைட் பயர் மிஸ்லாம் அவங்க வந்து வராதுங்க. ஓ பாவ இங்கே பாரு, இங்கே பார்த்து காலத்து பார்த்து வரா. வா அப்படியே இருக்கு. நான் சேஃப்டி சூப்பர் இருக்கேன், ஸ்லிப்பாக இருக்கும். அது எப்படின்னாலும் அவங்க சேஃப்டி ஷூவே வந்து 99% தான் சேஃப்டியே ஆகும். இங்கே 1% ஃபைனலி வி கேம் டு தி ஜெனித், தட் மீன்ஸ் டாப் ஆஃப் தி ஹில். செம்மையாக இருக்குதுங்க அப்பா, வேற லெவல். இங்கிருந்து பாக்குறப்போ வேற லெவல் வியூங்க, சான்ஸே இல்ல பாருங்களேன். வாவ் மேல வந்து கேக்டஸ் இருக்குது, மீன் கத்தாழ மாதிரி. கேக்டஸ் தானே, கத்தாழ தானே, சப்பாத்தி கல்லி, சப்பாத்தி கல்லியா? ஓ ஓகே ஓகே, இது சப்பாத்தி கல்லியாங்க. யா ஆ வேண்டாம் வேண்டாம், அதில் போயிட்டு அவரோட லவ்வர் பேர் எழுதுறாப்புல நீங்கள். ஆமாம் பொய் சொல்கிறாங்க, லவ்வர் பேர் தான் எழுதுனா, ஏதோ பேர் இங்கே பாருங்கள் எஸ்ஜின்னு எழுதியிருக்கிறான். எஸ்ஜி எப்படி இருக்கிற வெயிலுக்கு அது வந்து பட்டு போய் சீக்கிரம். உச்சி மலையில் உச்சி வெயில் தான், பட் உச்சி வெயிலாக இருந்தாலும் உச்ச சந்தோஷங்க. உச்சி வெயில் அடிச்சிடும், உண்மை தானே அது. ஆ சார் உச்ச சந்தோஷங்க பா. சே ஹாய் ஹாய். தாப்பு வந்து ரொம்ப பறந்து விரிஞ்சதுங்க, அப்படியே நம்ம வந்து அங்கேருந்து வந்தோம் நம்ம. ஸோ அங்கேருந்து வந்து அப்படியே ஃபுல்லாக பறந்து இருக்குதுங்க. ஸோ இங்கே வந்து ஈவினிங் டைமில் வந்தோம்னா, ஐ மீன் ஈவினிங் டைமில் ஒரு 5:30 க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆஃப்டர் 3:00 வந்தோம்னா ஆஃப்டர் 3:00 இங்கே வெயில் தான் இருக்கும். ஓகே இங்கே வெயில் தான் இருக்கும், வந்தால் வெயில் தான். ஸோ அதுக்கு தான் என்ன சொல்கிறதுனா, வின்டர் சீசனில் வந்தோம்னா நல்லாயிருக்கும். யா போகலாம் அப்படியே ஒரு பிளேஸ் காட்டுறாங்க. பச்சை பசையில் வேறு லெவல் இருக்குது. ஒவ்வொரு புதல ஒவ்வொரு ஜோடியா இருக்குங்க.
அங்கே ஒரு புதரில் அங்கே ஒரு ஜோடி இருக்கிறாங்க, அங்கே ஒரு புதரில் அங்கேயோ ஜோடி இருக்கிறாங்க. என்ன புதர்லையும் நமக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் பார்த்தா நமக்கு ஸ்பேஸே இல்லைங்க. சரி அதை விடுங்க, நம்ம வந்தது என்ஜாய் பண்ணுறதுக்குங்க. பாருங்களே இந்த வியூவை, கீழே பச்சை பசேருன்னு பா, வேற லெவலில். அங்கே ஒரு குளம் இருக்கு பார்த்தீங்களா, சின்னதா. வாவ் குளங்க, வாவ் சான்ஸே இல்லை. மேலே தோர்ஸே. ஸோ நம்ம இப்போ அங்கேருந்து தான் வந்து நம்ம இப்போ அவங்களாம் வந்து ஸ்கூல் பசங்க போல் இங்கே வந்தாங்க, ஃபீல்ட் ட்ரிப் வந்திருக்காங்க போல். நான் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் இந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ணது இல்லைங்க. ஒரு சின்ன கிராமம், அங்கேயே ஸ்கூலு. காலையில் போனால் சிப் சிட்டி, யா சிப் சிட்டி. காலையில் போனால் ஈவினிங் வீடு, வீடு பக்கத்தில் தான் ஸ்கூலு. ஸோ ஸ்கூல் லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணி, பயங்கரமாக என்ஜாய் பண்ணி நான் வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த மாதிரி ட்ரிப்லாம் போனதில்லை, எப்போயாவது என்ன சொல்கிறது, வருஷத்துக்கு ஒரு வரையே போய் போவோம் அவ்வளோதான். பட் இப்போது ஏன்னா சின்ன நேரம்லாம் ட்ரிப் போயிட்டுருக்கேன் நான். வாரம் ஆனால் கேட்ச் கிளம்பிடுறேன் நான், கிளம்பி போயிட்டு யாரும் என்ஜாய் பண்ணிட்டு பா. யா நம்ம வந்து நம்ம நினச்சது வந்து ஒரு கரெக்டான டைமில் வந்து எல்லாமே அமையுங்க. ஸோ நம்ம அதுக்காக வந்து எப்பவுமே வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ நம்மளோட எஃபோர்ட் மட்டும் எப்பயும் வந்து ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. ஸோ யூ வில் கெட் ரிசல்ட், பட் யூ ஹாவ் டு ஒர்க் ஃபார் தட் ஒன். யா பட்டர்ஃப்ளைஸுங்க, ஐயோ ஓடிடுச்சு. தெரியுங்களா, யா லெட்ஸ் மூவ். டாப்புக்கு வந்தாச்சுங்க, பார்த்துட்டு இங்கே வந்து வியூஸ் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் சில பேரை பார்த்து பேசிவிட்டு அப்படியே கீழே கிளம்புறோங்க. வியூஸ் செம்மையாக இருந்துச்சுங்க, சக்கத்தே எத்து. ஸோ இங்கே பெங்களூர் இருந்தீங்கன்னா மறந்தால் இந்த ப்ளேஸ் வந்து பாருங்கள், ராம் தேவ் பெட்டா. யா லெட்ஸ் மூவ். தென் இவர் வந்து நமக்கு வந்து பழக்கமானாப்பில், இவர் வந்து என்னோடய ஏரியா தானா, பக்கத்து ஏரியா தானா. யா சே ஹாய் ப்ரோ. ஹாய். யா இவன் சார் வேணும், மித்துன். மித்துன், யா மித்துன். யா ஓகேங்க, அவர் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறாப்பிலையா. ஸோ இன்கேஸ் அவர் லிங்க்கு, ஐ மீன் ஆரம்பித்ததுக்கப்புறம் லிங்க் எதாவது இருந்துச்சுன்னா ஒன்று ஷேர் பண்ணுறேங்க. மறுபடியும் இந்த ஸ்டீப் இதில் இறங்க போகிறேங்க, பாருங்களே. ஓ மை காட், ஸ்லிப் ஆச்சுன்னா அவ்வளோதாங்க. நம்ம நண்பர் இறங்குறாப்புல. டேய் மண்டியா, வாட்டர் கேன்றா. நம்ம வந்து அங்கிருந்தாங்க வந்தால் நம்ம இப்போது, ஏன்னா நம்ம வந்து எனக்கு வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா ஹேண்டில் பிடிச்சி தான் வரணும் நான். ஸோ கைப்பிடி பிடிச்சி தான் வரணும். ஸோ கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கீழே வந்துடும், ஏன்னா ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும் பாருங்களேன். அதனால் நான் வீடியோ எடுக்கலை. ஸோ இப்போ மழை காலத்துலலாம் அந்த மாதிரி பிளேஸ்லாம் வந்து வரது ரொம்ப கஷ்டங்க, ஏன்னா ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும். ஸோ மழை காலத்தில் வரப்போ ரொம்ப அவாய்ட் பண்ணிடுங்க, வராதிங்க. ஸோ வெயில் காலம் ஓகே, மழை இல்லாத காலம் ஓகே. ஸோ ரெயினி சீசன் மட்டும் வந்துடாதீங்க. யா கீழே போகலாங்க, பாய் பாய். முடிஞ்சதுங்க. ஸோ அங்கேருந்து கீழே இறங்கி வந்தாச்சு, அப்படியே கீழே இறங்குறோம். யா நெச்சுமோ, யா கம்ப்ரோ. நம்ம சுப்பிரமணியம் அந்த கோயிலுக்குள்ளே போகிறாப்புல. அங்கே என்ன இருக்குது, ஒன்றும் இல்லையா? ஓ இங்கே எதுவுமே இல்லைங்க. நம்ம டவுன் வந்துட்டு போகிறோங்க, அந்த ஜெனித் அந்த டாப் பார்த்துட்டு இயற்கை ரசிச்சுட்டு கீழே வந்துட்டு போகிறோம். யா பேட்டரி வேறு கம்மியாயிடுச்சு,
நான் மொத்தம் மூணு பேட்டரி கொண்டு வந்தேன். ஸோ ஒரு பேட்டரி அப்போயே முடிஞ்சிச்சு. இப்போது ஆஞ்சநேயர் டெம்பிள் ராம டெம்பிளில் போனோம்ல, அப்போயே முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம டாப் போயிட்டு கிளம்புறப்போ அங்கேயும் முடிஞ்சிச்சு. நான் டைம் லாப்ஸ் பண்ணேன், நான் எப்படி இருந்து பார்ப்போம் சொல்லி. ஏன்னா க்ளவுட்ஸ் இருந்தது கொஞ்சம், ஸோ எப்படி பார்க்கலாம் பார்த்தா, பட் க்ளவுட்ஸ் அந்தளவுக்கு பெருசாக இல்லாதனால வீடியோ சரியாக வரல. ஸோ வேறு ஏதாவது பிளேஸில் வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா பண்ணலாங்க வீடியோ. மீன் டைம் லாப்ஸ் பண்ணி பார்க்கலாம். யா இப்படி தான் போகணும். கொஞ்சம் ஸ்லிப் ஆகிதான், நான் விழுந்திருப்பேன் நேரம் ஒரு சம்பவம் ஆகிருக்கும். யா ஸ்லிப்பரியாக இருக்குதுங்க. ஸோ பார்த்து தான் வரணும். மேலே ஏறப்பவும் பேச தெரியாது, பட் கீழே இறங்குறப்ப வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓ, என்னோட ஷூலையும் ட்ரிப்பு போயிடுச்சு, வேறு வாங்கணும். நிறையா பிளேஸ் போயிட்டு வந்துட்டேன் நான். ஆக்சுவலாக இது வந்து ட்ரெக்கிங் ஷூ தான், உட்லேண்டு. அது ஃபுல்லாக நிறையா பிளேஸ் போயிட்டு வந்ததுனால தேஞ்சிருச்சு. கீழே வந்தாச்சுங்க. இந்த மேலே இந்த பாட்டு அதோட முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் பாட் வந்து போகிறேன் நான். ஸோ நம்ம சென்னை யாரை புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அதுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா யா தேங்க்யூ ஸோ மச். பாய், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. யா பாய்.